ஜோதிட ரகசியங்கள் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நட்சத்திர ஜோதிடத்தில் இன்று நாம் பார்க்க போவது புனர்பூசம் நட்சத்திரம். புனர்பூசம் நட்சத்திரம் குருவின் நட்சத்திரம், மிதுன ராசியிலையும் வரும், கடக ராசியிலையும் வரும். ராமர் பிறந்த நட்சத்திரம் தான் இந்த புனர்பூசம் நட்சத்திரம். புனர்பூசத்தில் அவதரித்தவர்கள் பிறந்தவர்கள் லக்னம் புனர்பூசத்தில் இருப்பவர்கள், லக்னாதிபதி புனர்பூசத்தில் இருப்பவர்கள் எப்படிப்பட்ட கேரக்டர்ஸா இருப்பாங்கன்னா, அவர்கள் சனியின் சாபம் அப்படிங்கறதுனால சோம்பேறித்தனம் அதிகமாக இருக்கும். அதே போல கடின உழைப்பாளிகளாகவும் இருப்பாங்க. கடின உழைப்பை இவர்கள் கடைபிடித்தால் வாழ்க்கையில் வெற்றி கிடைக்கும். வேலைய வந்து இவர்களுக்கு பிரச்சனையா இருக்கும். வாழ்க்கையில எப்பவுமே வேலை தொழில் வந்து பிரச்சனையாக இருக்கும். இவர்களுடைய வம்சாவளியில் அற்ப ஆயுளில் இறந்த நபர்கள் இருப்பார்கள். அதாவது சனி அப்படிங்கிறது ஆயுள் காரகம். அப்ப சனியின் சாபம் பெற்ற நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் ஃபேமிலியில அல்லது வம்சத்தில் குடும்பத்தில் யாராவது சின்ன வயசுலேயே இறந்தவர்கள் இருப்பாங்க. அதே மாதிரி இந்த புனர்பூசம் அப்படிங்கிறது வந்து ரொம்ப எமோஷ்னலான நட்சத்திரம். தன்னனை வந்து கவனிக்கணும். அட்டென்ஷன் சீக்கிங் அப்படிங்கிறது அவர்களை பற்றியே பேச வேண்டும், அவர்களை பற்றியே திங்க் பண்ண வேண்டும், அவர்களை பற்றிய செயலிலேயே இருக்க வேண்டும் அப்படிங்கிற அதிக எதிர்பார்ப்பு ஏமாற்றத்தை தந்துவிடும். ஒரு வீட்டில் இந்த மாதிரியா இருக்காங்க அப்படின்னா தன்னையே கவனிக்கணும்னு நினைப்பாங்க. அதே மாதிரி இவங்க முதல் முதலாக பார்த்த வேளையில் மிகவும் கேவலப்படுத்தப்பட்டிருப்பார்கள், அசிங்கப்படுத்தியிருப்பார்கள். அதாவது இவர்களை பாஸ் என்று சொல்லப்படக்கூடிய முதலாளி அல்லது மேலதிகாரி மிகவும் டார்ச்சர் செய்வார். இந்த வேலைக்கு ஏண்டா வந்தோன்னு திங்க் பண்ற அளவுக்கு அவங்கள வந்து கொண்டு போயிடும். அந்த முதல் முதலாக அவர்கள் போகக்கூடிய வேலையோ அல்லது தொழிலோ, தொழில் செஞ்சால் அதில் ஏகப்பட்ட நஷ்டம் ஆகும். சொந்த தொழில் செய்வதற்கு ரொம்பவும் வந்து சிக்கல் ஏற்படும். கடின உழைப்பை போட வேண்டும். ஏதாவது தொழில் பண்ணுறாங்கிற பேரில் அதில் போய் நிறையா இன்வெஸ்ட் பண்ணால் அது எல்லாத்தையும் லாஸ் ஆக்கிட்டு திரும்ப வேலைக்கு போகிற நிலைமையில தான் இந்த நட்சத்திரத்தில் அவதரித்தவர்களுக்கு அமையும். ஏன் அப்படின்னா சனியோட தோஷம். சனி அப்படின்னாலே வேலை. சனினா ஜீவனம், சனி அப்படின்னா ஆயுள், சனி அப்படின்னா ஒருத்தருக்கு வந்து முன்னேற்றத்தை தரக்கூடிய ஒரு விஷயம். அப்போ அதில் எல்லாத்துலேயுமே அடி விழும், தடை தாமதங்கள் அதிகமாக ஏற்படும். அப்போ சனிக்கான பரிகாரத்தை இவர்கள் செய்து கொண்டே இருக்க வேண்டும். அது என்ன அப்படின்னா காக்காக்கு சாதம் வைக்கிறது, காக்காக்கு இனிப்பு வைக்கிறது, கருப்பு நாய்களுக்கு உணவிடுதல், எருமை மாடுகளுக்கு உணவிடுதல், அப்புறம் பசு மாடுகளுக்கு உணவிடுதல், சாலையோரத்தில் இருக்கக்கூடியவர்களிடம் வந்து ஏதாவது பொருள் வாங்குது அதில் வந்து பேரம் பேசக்கூடாது. ஒரு காய்கறி வாங்குறதா இருந்தாலும் ரோட்டு கடையில் வாங்குங்க. எந்த பொருள் வாங்குறதா இருந்தாலும் ரோட்டு கடைகளில் வாங்குங்க. ரோட்டோரத்தில் சாலையோரத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு உங்களால் இயன்ற உதவியை செய்யுங்க. ஏன்னா நிறைய பேர் வெயிலில் வந்து பிளாட்ஃபார்மில் கடை வச்சுருப்பாங்க. ஒரு கருப்பு கொடையை வாங்கி கொண்டு போய் அவர்களுக்கு கொடுத்து பாருங்க, அது உங்களுக்கு பரிகாரமாக வேலை செய்யும். இல்லை அவங்கக்கிட்ட போய் பொருள் வாங்குங்க, அது வந்து அவங்க ரொம்ப வந்து விலை அதிகமாக சொன்னாலும் வாங்கிட்டு பேசாமல் பேரம் பேசாமல் நீங்கள் பாட்டுக்கு வந்துடுங்க. அதுவே வந்து அவர் உங்களுக்கு பரிகாரமாக இருக்கும். குப்பை பொறுக்கிறவங்க, அப்புறம் சாக்கடை கிளீன் பண்ணுறவங்க, இந்த மாதிரி கடினமாக உடல் உழைப்பை போடக்கூடிய நபர்களுக்கு உங்களால் இயன்ற உதவியே ஏதாவது செய்யுங்க. இது எல்லாமே உங்களுக்கு வந்து அந்த தோஷத்தை போக்கி யோகமாக்கிவிடும். அதே வந்து ரெண்டாவது வேலை வந்து அவர்களுக்கு நன்றாக இருக்கும். எந்த விஷயம்னாலும் ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை பண்ணுற மாதிரி ஆயிரும். அப்புறம் வந்து எல்லா விஷயத்தையுமே போஸ்ட்போன் பண்ணுவாங்க. நாளைக்கு பண்ணிக்கிறேன், அப்புறம் பண்ணுறேன், நாளானிக்கு பண்ணுறேன் அப்படின்னு வந்து போஸ்ட்போன் பண்ணுவாங்க. அதை விட்டு அவர்களுக்கு பிரச்சனையை சந்திப்பார்கள். இவங்களுக்கு வந்து அழுக்கு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் வந்து அதீத ஈடுபாடு இருக்கும். அதாவது சில நேரம் குளிக்காமல் இருக்கிறது, இல்லை வந்து சாப்பிட்டு குளிக்கிறது, இல்லை வந்து அழுக்கு ட்ரெஸ்ஸையே போடுறது, இதை மாதிரியான விஷயங்கள் எல்லாம் கூட பண்ணக்கூடிய நபர்களாக இருப்பாங்க. ஏன்னா அந்த சனியோட இது வந்து எப்படியாவது ஏதாவது ஒன்று வந்துடும். இவங்கெல்லாம் என்ன பண்ணணும்னா, இவங்க வீட்டில் சாக்கடை டாய்லெட் இருந்ததுன்னா இவங்களே அதை கிளீன் பண்ணாங்கன்னா அதுவும் ஒரு பரிகாரமாகும். இது வந்து ஜென்ரல் ரெமடிஸ்னே உண்டு. நமக்கு எப்பெல்லாம் வந்து வாழ்க்கையில் வந்து தொழில் சம்மந்தப்பட்டோ அல்லது வேலை சம்மந்தப்பட்டோ பிரச்சனை வருதுன்னா வீட்டு சாக்கடையை நீங்களே க்ளீன் பண்ணுங்கள். வீட்டு சாக்கடை மட்டும் இல்லை, ரோட்டோரத்தில் இருக்கக்கூடிய சாக்கடையை கூட நீங்கள் க்ளீன் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அந்த சிக்கல் வந்து தீரும். ஏன்னா சனி என்றால் சாக்கடை என்றும் அர்த்தமாகும். அப்போ அந்த சாக்கடையை வந்து நம்ம இறங்கி சுத்தம் பண்ணுறது அந்த சனி பகவான் மகிழ்ந்து, ஆஹா இவன் இவ்வளோ தூரம் இறங்கி வேலை செய்யணும், இவனை ரொம்ப நம்ம படுத்தக்கூடாது அப்படின்னு நமக்கு வந்து உதவி செய்வார்.
வேலை கிடைக்கிறதுக்கு கூட வந்து அதை நம்ம செய்யலாம். சுத்தப்படுத்துறதுங்கிறது என்ன, நம்ம உடலை சுத்தப்படுத்துவது போல்தான். சமூகத்தில் இருக்கக்கூடிய சீரழிவுகளை சுத்தப்படுத்துவது, கெட்டதை சுத்தப்படுத்துவது, இதெல்லாம் நமக்கு ஒரு பலனை தரக்கூடியது தான். ஏன்னா நம்ம சுயநலமாக நம்மை மட்டுமே நினைக்கக்கூடாது. இந்த சமூகம் என்பது நாம் சார்ந்த விஷயம்தான். சமூகத்தையும் நம்மையும் வந்து பிரித்து பார்க்கவே முடியாது. எதுனாலும் இந்த சமூகத்தை சார்ந்துதான் இருக்க முடியும். நம்ம சாராம ஒரு காட்டில் கீட்டில் போய் இருந்தாலுமே அங்கேயும் ஏதாவது ஒரு விஷயம் நமக்கு வந்து மனுஷனோட நம்ம சேர்ந்து வாழக்கூடிய விஷயமா தான் இருக்கணும். எதையுமே இந்த சமூகத்தை விட்டு நம்ம தனியா இருக்கணும்னா சித்தம் போக்கில் நம்ம போயிட்டு எப்படியோ வாழ்ந்துட்டு இருக்கிறது தான் அப்படின்னா தான் முடியும். அது மாதிரி நம்மளால முடியாது. மனிதனாக இருக்கக்கூடியவர்களால் அது முடியாது. அப்போ அந்த சமூகத்திற்கு ஏதாவது செய்ய வேண்டும், மக்களுக்கு ஏதாவது செய்ய வேண்டும். மக்களுக்கு தேவையான விஷயங்களை இவர்கள் செய்தாலே, ஏன்னா சனினா மக்கள் கூட்டம், ஏன்னா அவர்கள் வந்து அடிமையாக இருக்கக்கூடியவர்களுக்கு இவர்கள் ஏதாவது செய்யலாம். அதாவது ரொம்ப கஷ்டமா ஒரு இடத்துல வந்து வேலை பார்த்துட்டு இருப்பாப்ல, அந்த பையனையோ அல்லது அந்த நபரையோ வந்து அந்த பாஸ் வந்து டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காருன்னு வச்சுக்கோங்க. இவங்க போய் அவங்களுக்கு ஒரு ஆறுதலா நாலு வார்த்தை பேசினாலே போதும், அதுவே இவர்களுக்கு வந்து நல்லது. அது மட்டும் இல்லாமல் இவர்களுக்கு கீழ் இருக்கக்கூடிய நபர்களை எந்த காரணத்தை கொண்டும் திட்டி பேசிவிடக்கூடாது. அதுவும் முக்கியமாக ஆபாச வார்த்தைகள், கெட்ட வார்த்தைகள் பேசி திட்டி விடக்கூடாது. அது அந்த தோஷத்தை வளர்க்குற மாதிரி ஆயிடும். ஏன்னா நம்ம சொல்றது எல்லாமே வந்து நெகட்டிவான விஷயங்களும் அதிகம் இருக்கும். அந்த நெகட்டிவான விஷயங்களை சொல்லிட்டேன்னா இதைத்தான் செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க, தெரியாமலே செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. அதை தெரிஞ்சுக்கிட்டோனால ஓ இவ்வளோ விஷயம் இருக்கா. ஏன்னா வந்து நீங்க ஒன்றும் இல்லை, ஒரு சனி அப்படி அப்படின்னா அண்ணன், மூத்தவர், மூத்த சகோதரம். நீங்க வந்து ஏதாவது ஒரு விஷயம் வந்து உங்க அண்ணனை தப்பு பண்ணீங்க, அண்ணனுக்கு வந்து ஏதாவது துரோகம் பண்ணீங்க, அண்ணனை எழுத்து பேசுனீங்கன்னா இமீடியட்டா இங்க வேலையில அடி விழும். நமக்கு வேலையில நம்ம பாஸ் வந்து நம்மளை அடிப்பாரு, அடிப்பாரு இந்த சென்ஸ் ஏதாவது ஒரு டார்ச்சர், மேலதிகாரி வந்து நம்மளுக்கு ப்ரெஷர் ஏத்தி விடுவாங்க. இல்லை நம்மளுக்கு வந்து வர வேண்டிய இன்க்ரிமெண்ட்டை கட் பண்ணுவாங்க, போனஸை கட் பண்ணுவாங்க. எல்லாமே வந்து இங்கே அடித்தா அங்கே வலிக்குங்கிற கதையாக தான் நடக்கும். நமக்கு அது தெரியாமலே நம்ம செஞ்சுக்கிட்டு இருப்போம். அப்போ இதெல்லாம் வந்து இது விதி, இதை வந்து மாற்றுறதுங்கிறது வந்து இந்த பரிகாரத்தை செய்கிறதுனால பெரிய அளவில் நம்ம வந்து தப்பிக்கிறதுக்கான வழி கொஞ்சம் கிடைச்சிடும். நம்ம இதைத்தான் பண்ணுவோம். ஆனால் வந்து இந்த பரிகாரங்கிறது எளிய பரிகாரத்தை பண்ணால் நாம் அதை அக்செப்ட் பண்ணி அந்த விஷயத்தை வந்து அனுபவித்து அதிலிருந்து கடந்து வருவதற்கான வழியை காட்டக்கூடியதாக கிரகங்கள் நமக்கு உதவி செய்வார்கள். அதை நம்ம புரிஞ்சுக்கணும், அதுதான் ரொம்ப முக்கியமானது. அப்புறமா வந்து திருநங்கைகளுக்கு உதவி செய்யலாம். பாண்டி கோயில், முனீஸ்வரன் கோயில், சுடலை மாடன், எல்லை தெய்வங்களை வழிபடுவது மிகவும் நல்லது. இவங்க வந்து திருநள்ளாறு இந்த மாதிரியான கோயிலுக்கு அடிக்கடி போகலாம். சனீஸ்வர பகவான் சார்ந்த கோயிலான குச்சனூர், அப்புறம் வந்து சனி சிங்னாப்பூர் மகாராஷ்டிராவில் இருக்குது, திருக்குள்ளிக்காடு, இந்த கோயில்களுக்கெல்லாம் கூட இவர்கள் போய் வந்தாங்கன்னா ரொம்ப நல்லது. எப்போவுமே வேலை சம்பந்தப்பட்ட விஷயத்தில் ஒரு பிரச்சனை இருந்து கொண்டே இருக்கும். சொந்த தொழிலெலாம் வந்து உடல் உழைப்பை தான் போட வேண்டும். பணத்தை போட்டால் அதில் நஷ்டமடைவதற்கான வாய்ப்பு அதிகம் உள்ளது. எனவே அதை புரிந்து கொண்டு செயல்படுத்த வேண்டும். ஒரு விஷயத்தை வந்து இன்னைக்கு செய்யலாம், நாளை செய்யலாம் அப்படின்னு தள்ளி போடுற மாதிரி பண்ணுவாங்க. அதே மாதிரி தனக்கு கீழே இருக்கக்கூடிய வேலையால் வந்து சரிவர இவர்களுக்கு உதவி செய்ய மாட்டார்கள். இவங்க ஒன்று சொன்னால் அவங்க ஒன்று செய்வாங்க. இப்போ சனி சாபம் பெற்றிருக்குது அப்படின்னா நம்ம அந்த பரிகாரத்தை பண்ணோன்னா அவங்க கேட்பாங்க. இல்லை அப்படின்னா நம்மளையே எதிர்த்து பேசுறது, நமக்கு எதிராக கோஷ்டி பண்ணுறது, திரட்டுறது, கொடி பிடிக்கிறது, இல்லை ஏதாவது ஒரு பிரச்சனையை உண்டு பண்ணுறது, ஸ்ட்ரைக் பண்ணுறது, இந்த மாதிரிலாம் கூட நடக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு உண்டு. எனவே வந்து சனிக்கிழமையில் விரதம் இருக்கணும், கருப்பு ட்ரெஸ் வந்து யூஸ் பண்ணிக்கலாம், இதெல்லாம் வந்து நல்லது. நாய்களுக்கு உணவளிப்பது மிகவும் நல்லது. காலபைரவரை வழிபடுவது மிகவும் நல்லது. அப்புறமா வந்து அனாதை பிணங்களுக்கு எரியூட்டுவதற்கு அல்லது அவர்களை அடக்கம் செய்வதற்கு இவர்கள் வாலியன்ட்ரஸாக சிலை செயல்படுவது ரொம்ப நல்லது. ஏதாவது விலங்கினமோ அல்லது பறவை இனமோ இறந்து விட்டால் அதை அடக்கம் செய்யலாம், அல்லது அடிபட்டு கிடந்தால் ஹாஸ்பிட்டலில் கூப்பிட்டு போய் பெட் கிளினிக்ஸில் வந்து ட்ரீட்மெண்ட் கொடுக்கலாம்.
ரத்த தானம் செய்யறதும் ரொம்ப நல்லது. நன்றி, மகிழ்ச்சி, வணக்கம்.